அதிமுகவில் வந்து பெரிய அளவுக்கான மானம் மிக்க தலைவர்கள் அந்த மாதிரிலாம் யாரும் கேரியர் நிற்கிற தலைவர்கள்லாம் யாரும் கிடையாது. மதுரை சிவகங்கைனா தாவ நாககிருஷ்ணன் அது ஒரு ஆளுமை. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசோட அப்பா அவங்கெல்லாம் ஒரு ஆளுமை. இந்த மாதிரி ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் இருப்பாங்க பல கட்சிகளில். இன்றைக்கி அதிமுகலாம் ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே கிடையாது. வேலுமணி வந்து குண்டாய் கம்பெனிக்கிட்ட 60 கோடி ரூபா வாங்கிறாரு. ஆனால் இவர் வந்து கார்டனுக்கு கட்டினது 20 கோடி. அப்போது ஜெயலலிதா வேலுமணியை கூப்பிடுது. என்னப்பா அப்படின்னு, இல்லைம்மா கட்சி நிதிக்காக நான் ஒரு 5 கோடி ரூபா தரேன் அப்படின்னு அவர் கொடுக்குறேன். சிரிச்சிக்கினே வாங்கிடுச்சு. மீதி 40 கோடி எங்கன்னு கேட்கும்போது நான் வந்து டாக்டர் வெங்கடேஷ் கூப்பிட்டுருக்கேன். அப்படியே அந்த சிரிச்சுக்கிட்டு விளம்பரம் வந்து காலையில் வந்து சாயந்தரம் வந்து வேலுமணி கட்சி பதவி விட்டு நீக்கும். மன்னார்குடி மாஃபியா கிட்ட நிறைய விஷயங்கள் நிறைய சொத்துக்களை எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த விவரம் எல்லாமே சசிகலாவுக்கு தெரியும். பல ஆதாரங்களை சசிகலா வச்சுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சசிகலா வந்து அந்த மாதிரி பார்க்க தான் போனோம். இப்படி எல்லாரும் அவங்க போகும்போது உங்களுக்கு அதிமுகன்றது ஆட்டம் காணும். சரி, அதனால தான் இப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரூபான்ற உள்துறை செயலாளரை மாற்றிட்டு அவங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டு சசிகலா விடுதலையே. ஒருவேளை பிஜேபி வந்து அதிமுகவை மிரட்டுறதுக்காக சசிகலா வச்சு அவங்க வேற ஏதாவது கால்குலேட் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா, இல்லை அதிமுக உடைப்பாங்களா, இல்லை சசிகலா மூலம் ரெட்டை இலை சின்னத்தை முடக்குவாங்களா? ரெட்டை இலையும் முடக்கிறதுக்கு வாய்ப்பு. பாஜக எந்த மூவ்மெண்ட்டுக்கு வேணா போகலாம். ஆல்ரெடி பாஜக பின்னணியில் தான் அதிமுக இருக்குன்னு கடந்த காலங்களில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்கள எதுக்கு த்ரெட்னிங் பண்ணணும், அவங்கள எதுக்கு மிரட்டணும், அதுக்கு எதுக்கு சசிகலாவை பயன்படுத்தணும்? அப்படியே நம்ம எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக எழுத்துக்காக இருக்கு. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு நக்கீரன் பிரகாஷ் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சசிகலா, திருமதி சசிகலா சின்னம்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற தலைப்பில் உங்களுடைய நக்கீரனில் நீங்கள் எழுதின கட்டுரையை படித்தேன். என்ன நடக்க போகிறது சசிகலா வந்தால், அதில் நிறைய விஷயங்களில் நீங்கள் எழுதியிருந்ததை நான் பார்க்க முடிந்தது. ஜனவரி 1, இப்போ 2021 பிறந்திருக்கு. அதிமுக அமமுக சேர்ந்த நிறைய பிரபலங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து சசிகலாவை பார்க்க தினகரன் திவாகரன் உட்பட எல்லாரும் அங்கே அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிறதாக தகவல் வருது. உண்மையா? அதுவும் அதிமுகவை சார்ந்தவர்கள் கூட சசிகலாவை பார்க்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிறதா சொல்கிறீங்களே. ஆமாம், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி அமைச்சராக இருக்கார் ஒருத்தர், நம்ம கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கேபிள் ஆப்ரேட்டராக இருந்தார். அவர் வந்து ஒரு கேபிள் கார்பரேஷன் தலைவராக அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் மந்திரி ஆக்குறாங்க. சசிகலா சிஎம்மாக தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து. அப்போ தான் அவரை மந்திரி ஆக்குறாங்க. செங்கோட்டையனை அது வரைக்கும் வெளியில் நிற்க வச்சுருந்தாங்க ஜெயலலிதா. செங்கோட்டையனை இன்டேக் பண்ணி மந்திரி சபைக்கு உள்ளே கொண்டு வர்றது சசிகலா. நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி எடப்பாடி முட்டி அடித்து முட்டி தவழ்ந்து போய் சசிகலாவை சந்தித்து மந்திரி ஆனார்னு சொல்லி. சரி, ஓ பன்னீரோட செல்வத்தை ஏ பன்னீர் அப்படின்னு தினகரன் கூப்பிட்ற அளவுக்கு ஓ பன்னீரோட நிலமை அப்போ இருந்தது. ஸோ இப்போது இளம்பை தமிழரசன் ஒரு எம்எல்ஏ, பெரம்பலூர் எம்எல்ஏ வந்து அவர் சித்திராவகாரத்தில் அடிப்படுறார். அவர் எப்படி எம்எல்ஏ ஆனார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கண்ணதாசன் ஒருத்தர் சொந்தக்காரர், சசிகலா சொந்தக்காரர் இருக்கார், பிஆர்ஓவாக இருக்கார். அந்த கண்ணதாசனுக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு மீன் சப்ளை பண்ணி கறியை வாங்கி கொடுத்து தான் அவர் எம்எல்ஏ பதவி வாங்குறாரு. இது மாதிரி அதிமுகவில் இருக்க அனைத்து எம்எல்ஏக்களும், அதிமுகவில் வந்து பெரிய அளவுக்கான மானம் மிக்க தலைவர்கள் அந்த மாதிரிலாம் யாரும் கேரியர் மிக்க தலைவர்கள்லாம் யாரும் கிடையாது. கொஞ்சம் கேபி முனுசாமியே சொல்லலாம். கேபி முனுசாமி அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பேசுவார். ஆனால் அவரை வந்து ஜெயலலிதா வந்து முழுக்க ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருப்பாங்க ஒரு சில பேர். பண்டூட்டி ராமச்சந்திரன் சொல்லலாம், பொன்னையன்னு சொல்லலாம். அமைச்சர் ஜெயக்குமார் கூட எதிர்க்கிறாரு சசிகலாவை எதிர்க்கிறாரு. ஆனால் ஆளுமை மிக்க தலைவர்கள் இப்போ ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேரக்டர் ஃபுல் லீடர்ஸ் இருப்பாங்க, மாஸ் லீடர் இருப்பாங்க. எம்ஜிஆர் கட்சியில் அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நாவல் இருந்தார், கேஏகே இருந்தார், ரைட்டுங்களா. நிறைய பேர் இருந்தாங்க, புலமை பித்தன்னு ஒருத்தர் அவரெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருப்பாங்க. இப்போ திமுக எடுத்திங்கன்னா அன்பழகன் ஒரு ஆளுமை, ஆற்காடு வீராசாமி ஒரு ஆளுமை, வீரபாண்டி ஆறுமுகம் சேலத்தில் ஒரு ஆளுமை, மதுரையில் ஒரு ஆளுமை, தாவண்ணா கிருஷ்ணன், மதுரை சிவகங்கைனா தாவண்ணா கிருஷ்ணன் அது ஒரு ஆளுமை. அதுக்கப்புறம் தங்கம் தென்னரசோட அப்பா அவங்கெல்லாம் ஒரு ஆளுமை. இந்த மாதிரி ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் இருப்பாங்க பல கட்சிகளில். இன்றைக்கி அதிமுகலாம் ஆளுமை மிக்க தலைவர்கள் யாருமே கிடையாது. தங்கமணி வேலுமணி தான் ஆளுமை மிக்க தலைவர்கள். அவங்க ஏன் ஆளுமை மிக்க தலைவர்கள்னால் அவங்க எடப்பாடியால் தான் அவங்க ஆளுமை மிக்க தலைவர்கள். ஸோ இந்த இவங்க எல்லாருமே ஒரு விதத்தில் சசிகலாவோட சம்மந்தப்பட்டவங்க. சரி, அப்போது உதாரணத்துக்கு வேலுமணி எடுத்துக்கோங்களேன். வேலுமணி ஒரு ஹுண்டாய் கம்பெனிக்கிட்ட 60 கோடி ரூபா வாங்கிறாரு. ஆனால் இவர் கார்டனுக்கு கட்டினது 20 கோடி. அப்போ சாந்தஷீலா நாயர் செக்ரட்டரியாக இருக்காங்க. 20 கோடி தான் கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த தொழிலதிபர் வேறு முறையில் நான் 60 கோடி ரூபா கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க ஜெயலலிதா கிட்ட. அப்போது ஜெயலலிதா வேலுமணியை கூப்பிடுது. என்னப்பா அப்படின்னு, இல்லைம்மா கட்சி நிதிக்காக நான் ஒரு 5 கோடி ரூபா தரேன் அப்படின்னு அவர் கொடுக்குது. சிரிச்சிக்கினே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி 40 கோடி எங்கன்னு கேட்கும்போது நான் டாக்டர் வெங்கடேஷுக்கு கொடுத்துட்டேன், சசிகலாவுடைய தினகரனுடைய ரிலேட்டிவ் வெங்கடேஷனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறார் வேலுமணி. அப்படியே அந்த சிரிச்சுக்கிட்டு விளம்பரம் காலையில் வருது, சாயந்தரம் வேலுமணி கட்சி பதவியை விட்டு நீக்கிட்டாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் திரும்பவும் சசிகலா காலில் விழுந்து பிடிச்சிதான் வேலுமணி வராரு. சரி, சேபா வேலுச்சாமின்னு ஒரு ஃபிகரை, கோயம்புத்தூர் ஃபிகரை ஓரங்கட்டிட்டு தான் வேலுமணி வராரு. இப்படி ஒவ்வொருத்தர் வரலாறுமே, செங்கோட்டையனுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அது மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தர் வரலாறுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சசிகலாவோட லிங்க்டாக தான் வருவாங்க. சரி, இன்னொரு டேஞ்சரும் இருக்குது. இவங்க ஆரம்ப கட்டத்தில் சசிகலா கிட்ட நிறைய எழுதி கொடுத்துருப்பாங்க. மன்னார்குடி மாஃபியா கிட்ட நிறைய விஷயங்களை, நிறைய சொத்துக்களை எழுதி கொடுத்துருப்பாங்க. இந்த விவரம் எல்லாமே சசிகலாவுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் தினகரனுக்கு அவ்வளோவா தெரியாது, சசிகலா சொன்னால் தான் தெரியும். இவங்க சசிகலா குடும்பமே என்டையராக ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா பல பேருடைய எதிர்காலம் நாசமாயிடும். சரி, பல ஆதாரங்களை சசிகலா வச்சுருக்கு. ஸோ இவங்கெல்லாம் சசிகலா அந்த மாதிரி பார்க்க தான் போனோம். இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுமா? முடியவே முடியாது, போய் தான் தீரணும். அந்த மாதிரி ரிலீஸுக்கு 10 கோடி ரூபா கொடுத்தது உடுமலை ராதாகிருஷ்ணன், இதுதான் உண்மை. அப்போது அந்த 10 கோடி பணம் ஒயிட்டாக கொடுக்குறாரு அவர். ஸோ இப்படி எல்லாரும் அவங்க போகும்போது உங்களுக்கு அதிமுகன்றது ஆட்டம் காணும். சரி, அதனால தான் இப்போ பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரூபான்ற உள்துறை செயலாளரை மாற்றிட்டு அவங்களுக்கு பதிலாக வேற ஆளை போட்டு சசிகலா விடுதலையை எழுதி. இப்போ சசிகலா வெளியே வர்றதுல பாஜகவுக்கும் உடன்பாடு இருக்குது, பாஜகவுக்கும் தொடர்பு இருக்குன்றீங்க. கண்டிப்பாக சிறைவாசம் அந்த 4 வருஷம் முடிஞ்சு இன்னும் 1 வருஷத்துக்கு அபராத தொகையை கட்டினதுனால மட்டும் வெளியே வரல, பாஜகவால் வெளியே வருகிறதுன்றீங்க. இல்லை சார், அதாவது கரெக்டாக அவங்க அபராத தொகையை கட்டி விடுதலையாகி தான் வெளியில் வராங்க. அதுக்குள்ளே உள்நோக்கெல்லாம் நம்ம கற்பிக்கல. ஆனால் என்ன கன்சர்ன்னா, இன்னைக்கு 3 வருஷம் மத்தியில் பாஜக அரசு இருக்குது. சரி, இந்த அம்மா மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கு, பல வழக்குகள் இந்த அம்மா மேலே இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று தூசி தட்டினா கூட அவங்களுக்கு மீண்டும் ஒரு சிக்கலை உருவாக்கும். பாஜகவோடு மோதல் அப்படின்னு வந்தாலே அதிமுக பக்கத்தில் வரமாட்டான், பயப்படுவான். இல்லை, சசிகலாவை எந்த விதத்தில் பாஜக பயன்படுத்தும்? இப்போ வெளியே வந்ததும் அவங்களால எந்த ஒரு அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அவங்க அரசியலில் ஈடுபட முடியாது அப்படின்னும் போது எந்த விதத்தில் பயன்படுத்த போகிறாங்க? அதாவது சார், அவங்க அரசியலில் ஈடுபட மாட்டாங்கன்றது வேட்பாளராக நிற்க மாட்டாங்க, தேர்தலில் போட்டி போட மாட்டாங்க, அவ்வளவுதான். சரி, மற்றபடி உட்காந்து அரசியல் வேலைகளை பண்ணுறது, ஆட்களை சந்திக்கிறது, கோஷ்டியை இப்படி மாற்றி போடுறது, அப்படி மாற்றி போடுறது, இந்த வேலைகளை செய்கிறது, அந்த வேலைகளை செய்கிறதெல்லாம் அவங்களால ஈஸியாக செய்ய முடியும். சரி, ஜெயிலேருந்து செய்கிறத விட வெளியில் வந்தால் ஃபோனு கனெக்ஷன்ஸு ஃப்ரீ, மீட் பண்ணலாம், எப்போ வேணால் மீட் பண்ணலாம், அந்த வசதிகள் எல்லாமே இருக்குது. அதுக்காக தான் இளவரசி வீடு பக்கத்தில் ஒரு பெரிய வீடே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக என்ன அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும்? சசிகலா, தினகரன், அமமுக எல்லாம் இணைய போதுன்றீங்களா? இப்படி கண்டிப்பாக இணைய போகிறது மாதிரி தான் பயணம் சசிகலா பண்ண போகிறாங்க அப்படின்றதான் இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய தகவல். சரி, ஒருவேளை பிஜேபி அதிமுகவை மிரட்டுறதுக்காக சசிகலா வச்சு அவங்க வேற ஏதாவது கால்குலேட் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்களா இல்ல ஆதிமுக உடைப்பாங்களா இல்ல சசிகலா மூலம் ரெட்டைலை சின்னத்தை முடக்குவாங்களா? ஓ, ரெட்டைலையும் முடங்கிரும். முடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சசிகலா ஏற்கனவே ரெட்டைலைக்கு சிவி சண்முகம் அமைச்சர் சொல்றது இததான் சொல்றாரோ? ஒருவேளை அவர் சொன்னது ரஜினியை வச்சு பாஜக வந்து ரெட்டைலை சின்னத்தை முடக்கிறதா அவர் சொன்னாரு. ரஜினி ஃபேக்டர் போயிடுச்சு. சரி, சசிகலா ஃபேக்டர் அடுத்தது வருது. அந்த ஃபேக்டரை வச்சு என்ன வேணா நடக்கலாம். பாஜக எந்த மூவ்மெண்ட்டுக்கு வேணா போகலாம். ஆல்ரெடி பாஜக பின்னணியில தான் அதிமுக இருக்குன்னு கடந்த காலங்களில் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்கள எதுக்கு த்ரெட்னிங் பண்ணணும், அவங்கள எதுக்கு மிரட்டணும், அதுக்கு எதுக்கு சசிகலாவை பயன்படுத்தணும்? கரெக்டு. அப்புறம் ஏன் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக பாஜக ஏற்றுக்காம இருக்கு? ஸோ ஒரு தனிப்பெரும் செல்வாக்கு ஆயிட்டார் ஒருவேளை எடப்பாடி. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்படியா? தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு. சரி, ரைட்டுங்களா? எனக்கான தொகுதி, எனக்கான அரசியல், எனக்கான விஷயங்கள் என்பது பாஜகவுக்கு வேறு. நாங்கள் தாயும் பிள்ளையும் தான், ஆனால் வாயும் வயிறும் வேறு. எனக்கு பசிச்சா நான் தானே சாப்பிட்ணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு விலகிட்ட பிறகும் எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏற்க மாட்டோம்னு ரவி சொல்கிறாரு இல்லைங்களா? அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போது அடுத்த கட்டமாக அவங்க சசிகலாவை எதிர்பார்க்குறாங்க. சசிகலா மூலமாக காய் நவுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சசிகலா இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு 1500 கோடி ரூபாய் அவங்க மேலே இன்கம் டேக்ஸ் வழக்கு இருக்குது. இன்னும் பல வழக்குகள் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பாஜகவோட அவங்க எப்படி அனுசரித்து போவாங்க? இன்னொன்று, பாஜக தயவு இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிமுகக்குள்ளே அரசியல் பண்ண முடியாது. எப்போ வரைக்கும்? மார்ச் மாதம் வரைக்கும் பாஜக இல்லைன்னா நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. மார்ச் மாதம் முடிஞ்ச அப்புறமும் இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லா விஷயமும் அவங்க கையில் தான் இருக்குது. ரைட்? அது அந்த விஷயங்களுக்கும் பாஜகவுக்கும் பயந்து தான் தெரியணும். ஸோ அதிமுகவில் நீங்கள் சாதாரணமாக ஒரு தலைவராக வரணும்னால பாஜகவோட ஒப்புதல் இல்லாமல் வர முடியும் இல்லை? அப்படி இருக்கும்போது எதுக்கு சசிகலா தேவை? பாஜக எதுக்கு சசிகலாவை எடுக்கணும்? தனிப்பெரும் செல்வாக்கு ஆயிட்டாரா ஒருவேளை எடப்பாடி? எடப்பாடி தனிப்பெரும் செல்வாக்கா? உண்மையிலே அது தனிப்பெரும் செல்வாக்குன்னு தான் சொல்லலாம். எப்படின்னா, அவரு முதல்வர் ஆயிட்டார். சசிகலா காலில் விழுந்து முதல்வர் ஆயிட்டார். ஆனால் முதல்வர் வேட்பாளர் ஆவதுக்கு கஷ்டப்படுறாரு அவர். ரைட்டா? முதல்வர் ஆவது தமிழ்நாட்டில் ஈஸி, ஆனால் முதல்வர் வேட்பாளராக வர்றது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி ஒரு சூழல். இந்த சூழலில் இவங்க இப்போ எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் ரொம்ப மோசமாக எதிர்பார்க்குறாங்க. யார்? பாஜக. அது இல்லாமல் அவங்க வந்து துணை முதல்வர் உட்பட பல டிமாண்ட்ஸ் வந்து அவங்க வைக்கிறாங்க. சரி, அந்த டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் ஒத்து போகணும்ல. கூட்டணி ஆட்சி சொல்கிறாங்க. அதனால தான் கேபி முனுசாமியை விட்டு கூட்டணி ஆட்சிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு கூட்டணி ஆட்சிக்கு வரணுன்றாங்க பாஜக. அதுக்கு இவங்க வந்து ஒத்துக்க தயாராக இல்லை. 99% தொண்டர்கள் வந்து பிஜேபியை விரும்பலை. கீழே அவங்க அதுக்கு எதிராக தான் கருத்தில் இருக்காங்க. தலைவர்கள் வேறு வழி இல்லாமல் இன்கம் டேக்ஸ்க்கு பயந்து பிஜேபியோடு இருக்காங்க. சரி, இதுதான் நிலவரம். ஸோ கூட்டணி ஆட்சி, அதிக எம்எல்ஏ சீட்டு, 1900 இப்போ கோபின்னு வச்சுக்கோங்க, 77லேருந்து ஏடிஎம்கே ஜெயிக்கிற தொகுதி கோபி. செங்கோட்டையன்னு ஒரு லீடர் இருக்காரு. கடந்த 3 முறை அவர் தான் இருக்காரு. 3 முறை அது எனக்கு கொடுன்னு கேட்குறான் பிஜேபி. என்ன பண்ணுவீங்க? செங்கோட்டையன் எங்கே கொண்டு போய் போடுவீங்க? தொண்டாமுத்தூர்னு வச்சுக்கோங்க. வேலுமணி ஜெயிக்கிறாரு, இப்போவுமே நிறைய இறச்சி வச்சிருக்காரு, அதை கொடுன்னு கேட்குறான். சரி, அது எங்கே போவீங்க நீங்கள்? ரைட்? இதெல்லாம் தான் மிரட்டல். ஏன் மிரட்டணும்னு கேட்குறான்றீங்களா? அதாவது நான் கமாண்டு, எனக்கு அடிமணி. அடிமன்னா சாதாரணமாக அடிமையாக இல்லை, முட்டி. நான் வந்து ஷூ போட்டு நடந்து போட்டு போவேன், நீ முட்டி போட்டு பின்னாடி வரணும். தொகுதிகள் மட்டும் இல்லை, அந்த தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டிய வேலையும் ஏடிஎம்கே தான் பார்க்கணும். செலவு செய்கிறது ஏடிஎம்கே தான். இப்போ தொண்டமுத்தூரில் வேலுமணி நிற்கிறதுக்கு வேலுமணி செலவு பண்ணலாம் சார். சரி, சிபி ராதாகிருஷ்ணன் நிற்கிறதுக்கு எதுக்கு வேலுமணி செலவு பண்ணணும்? அந்த மாதிரி டிமாண்ட். ஓகே, இப்போ சசிகலா வைத்து அந்த வேலையை செய்ய பாஜக முயற்சி செய்து அவங்க வந்து எதை வச்சு மிரட்டலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. சசிகலாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, பாரு சசிகலா வந்து எங்கள் கையில் வந்துட்டாங்க, நாங்கள் ஆயுதமாக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு. சசிகலா வந்து குருமூர்த்திக்கு பிடிக்காது. அதை தாண்டி சசிகலா சுப்பிரமணியன் சாமி ஆதரவு பித்து வரவங்க. ஆனால் அவங்க ராஜ்நாத் சிங்கோட கனெக்ஷனில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆட்கள்லாம் நாங்கள் ராஜ்நாத் சிங்கோட கனெக்ஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த போலரைசேஷன்லாம் எப்படி முடிஞ்சு வர்றாங்க அப்படின்றது பார்க்கும்போது தான் ரூபாவோட டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு சிக்னல் மாதிரி நமக்கு கிடைக்குது. சரி, இப்படிலாம் வந்து உள்ளே வரும்போது அவங்கள எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறாங்க பிஜேபின்றது தெரியல. உதாரணத்துக்கு பாருங்களேன், சசிகலாவோட ஓ பன்னீர்செல்வம் போய் சேர்ந்துக்கிட்டாருன்னா நான் அவங்க எடப்பாடி நிலவரம் சசிகலா கட்சி உடையும். ஓபிஎஸ் சசிகலாலாம் ஒன்று சேர கூட பாஜக முயற்சி செய்யும், அதை செய்யும். இப்போ ஓபிஎஸ் போயிட்டு சசிகலாவுக்கு ஆதரவு அப்படின்னு ஓபிஎஸ் நின்றுட்டாருன்னா இபிஎஸ் என்ன மதிக்கல. என்ன சார் ஸ்டாலின் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவருக்கு ஏதோ தகவல் கிடைச்சி நீங்க சொல்றீங்களோ, அவர் சொல்றது சரின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க. ஸ்டாலின் சொல்றாருல்ல என்ன நேரத்திலும் ஓபிஎஸ் கட்சி உடைச்சிக்கிட்டு கூட போவார் அப்படின்னு. ஆமா சார், ஓபிஎஸ் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறோம் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்கவர் கூட்டணின்னு அறிவிச்சார்ல. ஆமாம், அப்புறம் ஒருங்கிணைப்பாளரோட கருத்தை வந்து ஜெயக்குமார் சொந்த கருத்துன்னு சொன்னார்ல. ஜெயலலிதா வந்து கட்சி தலைவி, ஜெயலலிதா வந்து ஒரு கருத்து சொல்லுது, அது ஜெயக்குமார் சொந்த கருத்துன்னு சொல்லிட்டு வரா. அது மாதிரி தானே ஓபிஎஸ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், கட்சியோட மிக உன்னதமான தலைவர், இவர் துணை ஒருங்கிணைப்பாளர் தானே, இணை ஒருங்கிணைப்பாளர் தானே எடப்பாடி. அதை தாண்டி சொல்றத வந்து இவர் சொந்த கருத்துன்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஜெயக்குமார் ஆளானாரியா. அந்த மாதிரி ஓபிஎஸ் எப்பவுமே நாட் டு இபிஎஸ், இபிஎஸோட இன்னும் மெர்ஜ் ஆகலை, இன்னைக்கும் மனங்கள் இணையவே இல்லை, என்றைக்கும் மெர்ஜ் ஆக மாட்டார். ஸோ இன்னும் ஒரு பெரிய கலைபுரமெல்லாம் இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில். அதிமுக இரட்டைகளை முடக்கம், சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு எல்லாம் கைகோர்ப்பு அதெல்லாம் கூட நடக்கலாம்ன்றீங்க. அது ஒரு காலத்தில் கண்டிப்பாக நடக்கும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு நக்கீரன் பிரகாஷ் சார். நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.